ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. நாவுக இருக்காங்க இந்த குன்றத்தூர் அபிராமி. தன்னுடைய பிரியாணி கடைக்காரன் கள்ளக்காதலுக்காக சரிங்க, தன்னுடைய ரெண்டு பையனையும் ஒரு பொண்ணையும் அநியாயமாக பாலில் தூக்கு மாத்திரை கொடுத்தோம், மூச்சு முட்டியும் சாவடித்த பொம்பளைங்க. ஸோ இந்த பொம்பளையோட கேஸ் தாங்க இப்போ விரைவில் தீர்ப்பு வரப்போதுங்க. இது சம்மந்தமான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தாங்க இந்த வீடியோ நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சென்னை அடுத்த குன்றுட்டூர் பகுதியை சேர்ந்தவ தாங்க இந்த முரட்டு பொம்பளை அபிராமி. இந்த அபிராமியோட கணவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் ஏடிஎம் மிஷின் ஏஜெண்ட்டாக இருந்தாருங்க. அதனால் இவர் அடிக்கடி வீட்டுக்கு வர மாட்டார், நைட் டியூட்டி சொல்லிட்டு வேலைக்கும் போயிடுவார். இந்த மோடுமூட்டி பொம்பளை அபிராமிக்கு பிரியாணினா உள்ள ஆசைங்க. ஆர்டர் பண்ணி சாப்பிடுவா. கடைசியா பிரியாணி சப்ளை பண்ண வந்த அந்த மீனாட்சி சுந்தரத்தையே பிக்கப் பண்ணிட்டா. ஸோ அபிராமின் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறா போலனா, எனக்கு வேலை இருக்குது, நைட் டியூட்டி இருக்குது, லொட்டு இருக்குது, லொசுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நைட் டியூட்டிக்கு போயிடுவாருங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அபிராமிக்கு சொல்லவா வேணும், செம வாட்டமாக போயிடுச்சு. தன்னுடைய கள்ளக்காதலன் சுந்தரனை வீட்டுக்கு கூட்டு வந்து ஜலகு போல ஜலகு போல சொல்லி ஜல்சா பண்ணிட்டு வந்துருக்கு. இந்த கள்ளக்காதலன் மேட்ரு ரெண்டு குடும்பத்தாருக்கும் தெரிஞ்சிருக்குங்க, புருஷக்காரன கண்டிச்சிருக்கேன். ஆனால் இருந்தாலும் சரிங்க, அந்த அபிராமிக்கு என்ன பண்ணால் தெரியல. அந்த பிரியாணி கடைக்கார மேலே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா காம ஆசை, அதுவும் தீராத ஆசை இருந்திருக்குங்க. என்ன தான் சண்டைகள் சச்சரவு வந்தாலும் சரிங்க, இந்த கள்ளக்காதல ஜோடிங்க அப்படியே பின்னி பிணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் காண்டாக்ட்லேயே உடனே சொல்கிறாங்க கள்ளக்காதலனே, அதாவது நம்ம கள்ளக்காதலுக்கு இடைஞ்சலாக இருக்குது யாருன்னா உன் புருஷங்காரன், அப்புறம் உன்னோட மூணு பசங்க, பேசாமல் நம்ம மூணு பசங்களையும் உன் புருஷனையும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமாக ஒரு பிளான் ஒன்று கொடுக்குறான். என்னன்னா பாலில் ஒரு அஞ்சு தூக்கு மாத்திரை கலந்து கொடுத்துரு, விடிய காலம் அங்கே செத்து போயிடுவாங்கன்னு சொல்லுவோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாக பிளான் பண்ணுது. இது எப்போ நடக்குதுனா 2018 வருஷங்க. நைட்டில் எல்லாருக்குமே சரிங்க பாலில் தூக்கு மாத்திரை கலந்து கொடுக்குதுங்க. இந்த மாதிரி பாலில் தூக்க மாத்திரை கலந்து போட்டு கொடுத்து தூங்க வச்சுட்டு இந்த பொம்பளை சரிங்க நல்லா ஜாலியாக கம்மாயாக கொரட்டை விட்டு தூங்கியிருக்குங்க. மறுநாள் காலையில் சந்தோஷத்தின் மிகுதியெல்லாம் ஏந்து பார்க்குதுங்க. பார்த்தா புருஷக்காரனும் சாவலை, ரெண்டு ஆம்பளை பசங்களும் சாவலைங்க. ஆனால் கடைசி சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வாயில் நுர தள்ளி பரிதாபமாக செத்து கடுக்குது. புருஷக்காரனும் பார்க்குறான், என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லுவோம். அப்படியா, சரி நான் வேலைக்கு போகிறேன் சொல்லிட்டு புருஷக்காரனும் கிளம்புறாங்க. இந்த மாதிரி புருஷக்காரன் வேலைக்கு போன உடனே சரிங்க ஸ்பாட்லேயே தன்னுடைய ரெண்டு ஆம்பளை பசங்களையும் உட்கார வச்சு மூக்கையோ வாயும் அழுத்தி பிடிச்சியும் கட்டலில் படுக்க போட்டு தலைகாணை பிடிச்சி அழுத்தியும் பரிதாபமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்களையும் சாவடிக்குதுங்க. இந்த அபிராமியும் தன்னுடைய கள்ளக்காதலன் சுந்தரம் பிள்ளையும் சரிங்க இவங்க ரெண்டுமே சேர்ந்து மாஸ்டர் பிளான் போட்டாங்கல்ல. ஸோ இந்த மாஸ்டர் பிளானில் புருஷக்காரன் எஸ் ஆகிட்டாங்க, ஜஸ்ட் மிஸ் மூணு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பரிதாபமாக சாவடிச்ச பேர் இவங்க பிளான் பண்ணுறாங்க. நம்ம ரெண்டு பேருமே சரி கன்னியாகுமரி போய் அங்கே போய் யாருக்கும் தெரியாமல் குடும்பம் நடத்தலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்காதலன் முதல்ல எஸ் ஆகிட்டான். இந்த சம்பவம் தெரிஞ்ச உடனே எஸ் ஆகிட்டான். கடந்த 2018 வருஷம் நடந்த சம்பவங்க தமிழ்நாட்டையும் உலுக்கி பிடிச்ச கூட சொல்லலாங்க. ஐயா அந்த பொம்பளை கூட கதறி ஆழ்ந்துகிட்டு இருந்தது, நான் அணியாகவும் என் குழந்தைய கொண்டுட்டேன், என் குழந்தையோட போட்டோ வச்சே காட்டுங்க சொல்லி கதறிச்சிங்க. அதாவது இப்போ மூணு வருஷமா இந்த அபிராமியும் கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரமும் சரிங்க மூணு வருஷமா புழல்ஜெயிலில் தான் இருக்காங்க. இப்போ என்ன மேட்டர்னா இவங்க ரெண்டு பேருமே மூணு வருஷமா புழல் ஜெயிலில் களி துணுக்கிட்டு இருந்தாலும் சரிங்க இந்த கேஸுக்கான ரிசல்ட் கிடைக்கல. அதாவது அப்பாவி குழந்தைய கொன்றதுக்கான நீதி இன்னும் கிடைக்கலங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மேட்ரு. இந்த கேஸுக்காக கிட்டத்தட்ட 22 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சியங்களாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21 பேர் கோர்ட்டில் நிப்பாட்டை வச்சு சாட்சியும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க மேலே குற்றம் இருக்கு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு ஆள் மட்டும் தாங்க இருக்காங்க, அந்த ஒரு ஆளையும் கூப்பிட்டு கோர்ட்டில் உட்கார வச்சு வாதாடுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் தாங்க தெரியும் ரிசல்ட்டு. ஆல்ரெடி மூணு வருஷம் ஜெயிலில் களி துண்டு இருக்காங்க, இப்போ கேஸோட ரிசல்ட் கூட வரும்போதுங்க. இதில் ரெண்டு பேருக்குமே சரிங்க சரியான ரிவ்யூட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க மட்டும் இன்னும் எத்தனை வருஷம் களி துண்டு போகிறாங்கன்னு சொல்லி தெரியலங்க. அப்பாவி குழந்தைகளை அநியாயமாக கொண்ட குற்றத்துக்காக சரிங்க இவங்களுக்கு கடுமையான ஒரு தண்டனை கிடைக்க போதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே சரிங்களா, என்ன நடக்கு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே இன்னும் எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும் சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அவ்வளோ தாங்க மேட்ரு. அதே போல் நம்ம காக்காபிரியாணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Until then, see you. Bye-bye.